ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயத்தில் நான் பார்க்க போகிறது ஜோஜி. அமேசான் ப்ரைமில் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகின்றோம். ஜோஜி டைரெக்டாகவே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலேஷ் போத்தன், அதுக்கப்புறம் மை ஃபேவரட் ஆக்டர் ஃபஹத் ஃபாசில். ஏன் ஃபேவரட் ஆக்டர்னா, மகேஷின்ட பிரதிகாரம் திலேஷ் போத்தன் அண்டு ஃபஹத் ஃபாசிலுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். மலையாளத்தில் நான் வந்து ரொம்பவும் கொண்டாடிய படங்களில் அந்த படமும் ஒன்று. ஸோ அந்த படம் வந்து காரணம் என்னென்னா, அது என்னுடைய வாழ்க்கையோட நிறைய பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் அந்த படத்தில் நிறையவே இருக்கும். அதனால் மகேஷன் பிரதிகாரம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து தொண்டி முதலும் திருக்ஷாத்திரியம் அந்த படமும் பண்ணாங்க. இதில் என்னென்னா, இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த வேவ்லேருந்து இருக்கு இல்லையா, அது செமையாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவர் நம்ம என்ன சொல்கிறாங்களோ அது ஆர்டிஸ்ட்டை உணர்ந்து செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு வேவ்லேருந்துக்குள்ளே டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து பெரிய விஷயம். அதை மிக சிறப்பாகவே ரெண்டு பேருக்கும் அந்த வேவ்லேருந்து ஒர்க் பண்ணுறது வந்து கடந்த இரண்டு படங்களையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். நான் சொன்ன ரெண்டு படங்களையுமே பார்த்துருக்கோம். பட் இந்த படம் என்ன மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரைட், அதுக்கு முன்பாக இந்த தளத்துக்கு துறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், இந்த ஜோதி திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய மேக்பெத் நாவலுடைய, அதாவது நாடகத்தினுடைய இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம் இது. இதே இதில் வந்து ரெண்டு படங்கள் வந்திருக்கு. ஒன்று வந்து இர்ஃபானும் தபுவும் நடித்த படம், அதுக்கப்புறம் வந்து வீரம்ட்டு 2016 மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காங்க. இதே கதை அம்சம் கொண்ட ஒரு திரைக்கதையை வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தினுடைய மைய இழையை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைய காலகட்டத்தில் நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து திரைக்கதையில் கொஞ்சம் மாற்றங்களை செஞ்சு பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஷியாம் புஷ்கரன் தான் வந்து இந்த திரைப்படத்திற்கான ஸ்க்ரீன் ரைட்டர். அவர் ஏற்கனவே வந்து 22 ஃபீமேல் கோட்டையும், மகேஷன் பிரதிகாரம், தந்தி முதல் திக்ஷாத்ரியம், ஸோ அதுக்கடுத்தது வந்து அஞ்சு சுந்தரிகள், யோபிண்டே புஸ்தகம், இதெல்லாம் வந்து இவர் ஸ்க்ரீன் ரைட்டராக ஒர்க் பண்ணிய படங்கள். அதில் வந்து ஃபஹத் ஃபாசில் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பார். ஸோ ஜோஜி திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகே குட்டப்பன் வந்து ஒரு லேண்ட்லார்டு, நிறைய தோட்டந்தொரவுகளோடு இருக்கக்கூடிய லேண்ட்லார்டுன்னு வச்சுக்காங்களேன். அவங்களுடைய பங்களா, அவருக்கு வந்து மூணு பசங்க இருக்கிறாங்க, பெரிய பையன், நடுப்பையன், கடைசி பையன். கடைசி பையன் தான் வந்து ஃபஹத் ஃபாசில். அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட். அவர் வீட்டில் வந்து அப்பாவுடைய நிழலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் பெரிய அண்ணன் வந்து டிவோர்ஸி, அவர் நடுவில் இருக்கிறவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ணி வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பையன் இருக்கிறான். இந்த பையன் வந்து இவன் வந்து நம்ம ஃபஹத் ஃபாசிலோட அண்ணன் பையன். ஸோ சித்தப்பா கூட வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் போயிட்டுருக்கு. இப்படியான ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் என்னாவது, நம்ம பிகே குட்டப்பண்ணா பண்ணுறாரு, ஆழ்கிணறுகளை வந்து கிணத்துல வந்து போர் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு வால் ஒன்று சிக்கியிருக்கும், அது வேலைக்காரங்களாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. இவர் வந்து ஏற்கனவே எக்ஸசைஸ் பாடி, இவர் என்ன பண்ணுறா நான் பண்ணுறேன்னு போய் எடுத்துருவார். எடுக்கும்போது மயக்கச் விழுந்துருவார். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் தான் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், அவர்கிட்ட தான் எல்லா காசுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி இவங்க செலவு பண்ணி ஆகணும். அப்பேற்பட்டவர் வந்து திடீர்னு வந்து விழும்பொழுது அந்த ஒரு, அதாவது அந்த டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு ஆளுமை, ஒரு பேரரசு, அந்த மாதிரி ஆளில் ஒரு தலைவன் வந்து ஒழும்பொழுது என்னாகும், இந்த பதவி யார் கைக்கு வரும் அப்படின்ற ஒரு போட்டி நடக்கும் இல்லையா. அதில் வந்து உழைக்கிறவன் கடைசி வரையும் வந்து போராடுறவன்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. ஒன்றுமே நம்ம சும்மா இருக்கான் பத்தி, அவன் தான் எல்லா சுற்றியும் அடையணும்னு ஆசைப்படுவான். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பெரிய மைனஸ் வச்சுக்கோ. எல்லா டைனாசிட்டிலையும் சரி, எல்லா விஷயங்களையும் சரி, இந்த மாதிரியான ஒரு பேக் ட்ராப் ஒன்று இருக்கும். இந்த பெரிய சொத்துக்கு, அதாவது பெரும் சொத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு மோசமான ஒரு கதை ஒன்று இருக்குன்னு வச்சுக்காங்க. அப்படியான ஒரு விஷயமா இருக்கும்பொழுது என்ன மாதிரியான பின்விளைவுகளை பிகே குட்டப்பன் சந்திக்கிறார் அப்படின்னு தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இதை இவங்க சுவைபட ரொம்ப அழகாக இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக மெருகேற்றி சொன்னது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். முக்கியமாக ஃபஹத் ஃபாசில் வந்து அந்த சின்ன பையன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அந்த அவனுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை வந்து சொல்கிறப்ப வந்து திட்டுறதா இருக்கட்டும், அந்த பையனை வந்து மிரட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து குட்டி பசங்களுக்கான விஷயங்களாகவே பண்ணுறது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சினிமோட்டோகிராஃபி, ஷைஜு காலேஜினுடைய சினிமோட்டோகிராஃபி. முக்கியமாக அந்த கீழே வந்து பிகே குட்டப்பன் வந்து அந்த வால் எடுக்கிற ஷாட்டும், மேலே ஒருத்தர் நடந்து போகும்பொழுது அந்த பைப்பை வந்து பிடிச்சி அதுலேருந்து மண் வந்து ஒரு மேலே விழும், ஊன் ஏ எட்ட புடுறா அப்படின்னு கத்து வருவார். அந்த ஷாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இயல்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கிணத்துல வேலை செய்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகளை சந்தி, அதுதான் வந்து ஒரு ரியாலிட்டின்னு சொல்லுவோம். எனக்கு திலேஷ் போத்தன் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரியாலிட்டி, அந்த உண்மைக்கு மிக நெருக்கமாகவே அவருடைய கதைகள் வந்து பயணிக்கும். அந்த கதை மாந்தர்கள் வந்து அதுக்கு நிகராக வேலை செய்வாங்கன்னு வச்சுக்காங்க, அதுக்கு நிகராக தன்னை வெளிப்படுத்திக்குவாங்க. அது சாதாரணமாக வந்து அந்த என்னடா அங்கே மீன் பிடிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போகிற ஆளாக இருக்கட்டும், ஒரு சாதாரண சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க கூட வந்து மிக நுட்பமாக தன்னுடைய அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அவருடைய படங்களில். இதுலேயும் அது வந்து விதிவிலக்கில் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபஹத் ஃபாசில் வந்து அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து நெட்டில் கேட்குறதா இருக்கட்டும், அப்பா கிட்டே போய் அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அப்பா வந்து அவர் வந்து அடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், பயப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக சினிமோட்டோகிராஃபியில் இன்னொன்று சொல்லணும்னா,
அந்த ஃபஸ்ட்டு அந்த டெலிவரி பாய் வந்து ட்ராவல் பண்ணி வரும்பொழுது அந்த ஏரியவெளியூவில் காமிக்கிறான். அந்த அப்பா நம்ம மாதிரி இறங்க சரி சம சம. இந்த படத்தில் இன்னொருத்தவங்க அண்ணி கேரக்டர் பண்ண பின்சி கேரக்டர் பண்ண உண்மையா பிரசாத் அவங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. தண்ணி கேட்கும்போது ரொம்ப கேஷுவலாக தான் கேட்பார், ஆனால் அது உள்ள இருக்கிற கோபத்தை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தின இடமா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அவர் அந்த கேரக்டர் வந்து எப்படிப்பட்ட ஆளுமை, பிகே குட்டப்பன் எப்படிப்பட்ட ஆளுமைன் போது அந்த குப்பி எடுக்கிறதா ஒரே ஒரு குப்பி எடுத்துக்கிறப்பான்ட்டு அவரும் இத்தனைக்கும் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிறவர்கிட்ட வந்து அந்த சொல்லிட்டு போய் எடுக்கிற அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக அழகாக நுட்பமாக வெளிப்படுத்தின விதத்தில் தான் இந்த படம் வந்து அடுத்தக்கட்ட லெவலுக்கு இந்த படம் போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் இருந்தாலும் டைட்டிலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று வர்றது வந்து படத்துக்கு மேலும் பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டைட்டில் முடிஞ்சுமே டப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க, ரைட். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திலேஷ் போத்தன் அண்ட் ஃபகத் ஃபாசில் கூட்டணியில் இந்த படம் வந்து அடுத்தக்கட்ட இன்னொரு வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியும். குறைந்த பட்ஜெட்டில் அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து எடுத்த ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியும். இருள் படம் பார்த்து வெறுத்து போனவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5.25. இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு, ஏன்னா இந்த படம் இது மாதிரி நிறைய நிறைய திரைப்படங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம், இந்த கதைகள் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் 5.25 இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டிலோட. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட், என்ஜாய் யுவர் செல்ஃப். வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.